மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயா கொண்டு தலைமையில் பேரணியாக சென்றனர். பின்னர் கலெக்டர் அலுவலகம் முன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு TRO முருகதாசிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஐயா கண்ணு. எங்களுக்கு இந்த மாவட்டத்தை மழை பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். எல்லா விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 30,000 நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ மழை பாய்ச்சி சுத்தமாக பயிர் பக்கம் ஒரு சில அழிஞ்சு போச்சு. ஒரு சில பயிரெலாம் 30-40 கருது வர்றது 20 கருது தான் வர மாதிரி இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 30,000 பணம் வறட்சி இந்த மழையில் பாதிக்கப்பட்ட பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்கணும். இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் இந்த இவ்வளோ பேரும் போய் மெட்ராஸில் உட்காந்து செக்ரட்டேரியட்டில் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லாட்டி இந்த அக்ரி மினிஸ்டர் இவர்கிட்டலாம் பார்த்து போராடுவது தவிர விவசாயிக்கு ஒரு வழி இல்லை.